ஓகே, என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 2 இயர்ஸாகவே நிறைய மெயின்ஸ் எக்ஸாம் போயிட்டேன். நிறைய மெயின்ஸ் எக்ஸாமில் 0.5 கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பிபியோ ஐபிஎஸ்பியோ எல்லாமே போனேன். ஆனால் எல்லாமே இன்டர்வியூவில் போயிடுச்சு. என்ன ஃபுல்லாகவே ஸ்கோர் கார்டு வரும்போது அதுக்கடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய ஸ்கோர் கார்டை ஃபஸ்ட் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எந்த டாபிக் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணேன். ஸோ அனாலிசிஸ் பண்ணும்போது என்னோடய வீக் ஜோன் வந்து இங்கிலீஷாக தெரிஞ்சுது அண்டு லிட்டில் பிட் இன் ஜிஏ. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பிபிஓலேருந்து ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப் டு ஐபிஎஸ் கிளரிக்கல் வரைக்கும். ஐபிஎஸ் கிளரிக்கல் லிட்டில் பிட் ஈஸி. ஸோ கன்சிடர் பண்ணும்போது நான் ஆர்ஆர்பி கிளரிகளுக்கு வந்து வெரண்டா ரேஸோடைய ஆப்பில் வந்து க்வெஷ்சன்ஸ் போட்டிருந்தாங்க, இங்கிலீஷ் க்வெஷ்சன்ஸ். ஸோ அதை நான் சால்வ் பண்ணுவேன் அண்ட் யூடியூப் சேனல்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். ரேஸோட யூடியூப் சேனலில் உள்ள க்வெஷ்சன்ஸ் ஆப்டிடியூட் செஷன்ஸு, காலையில் ரீசனிங் செக்ஷன் 9 மணிக்கு போகிறாங்க அருள்குமாரன் சார், அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் லிட்டில் பிட் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது. ஸோ பசில் சீட்டிங்ஸ் தனியாக சால்வ் பண்ணி பார்த்தேன், டிஐஸ் போட்டு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் கிடச்சிது. ஜிஏ வந்து நான் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வாய்ஸ் கேட்பேன் அண்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனலில் லேர்ன் பண்ணுவேன்.